வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. இந்த வார்த்தை 8 உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நீ நல்லா இருக்கணும்னா அந்த நல்வாழ்வு, உன்னுடைய வெற்றி, உன்னுடைய ஜெயம், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம் எல்லாம் எங்கே வச்சுட்டேன்றாரு? இதோ உன்னுடைய வாயிலும் உன்னுடைய இருதயத்திலும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கால பார்த்து, வாயில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது, எதிர்காலம் அங்கே தான் இருக்குது, நல்வாழ்வு அங்கே தான் இருக்குது, ஜெயம் அங்கே தான் இருக்குது, சுகம் அங்கே தான் இருக்குது, ரட்சிப்பு அங்கே தான் இருக்குது. எல்லா நன்மையுமே அவ்வளவு அருகாமையில் வைத்து விட்டார்.
ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க வேண்டியதில்லை, வாயிலும் இருதயத்திலும் வைத்துட்டேன்றார். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி ஆக போகுது? அவர் வானத்திலேருந்து இறங்கி வர போகிறதில்ல, பாதாளத்திலேருந்து ஏறி வர போகிறதில்ல. இப்படிலாம் கேட்டுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காதீங்கன்றார். இன்றைக்கி நான் உங்களுக்கு போங்க, கர்த்தர் உங்களுக்கு காட்சி அளிப்பார் ராத்திரின்னு சொன்னேன்னா அதை மாதிரி ஒரு குழப்படி கிடையாது. நீங்கள்லாம் போய் கதவை திறந்து வச்சுட்டு காத்திட்ருப்பீங்க அவர் வருவார்னு, இது மாதிரி ஒரு குழப்பம் எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, இப்படி இதன் மூலமாக இவர் மூலமாக தான் ரட்சிப்பு பாவ மன்னிப்புன்னு வசனம் சொல்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிங்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இப்படி தான் ரட்சிப்பே உண்டாகுதுன்றார். அப்புறம் அடுத்த வசனம் கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் வெட்கப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வெட்கப்படுத்தவே படுத்தாது. விசுவாசம் வைத்தீர்கள் என்றால் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. உண்மையான விசுவாசம் ஏமாற்றாது, வெட்கப்படுத்தாது. விசுவாசம் தோல்வியில் ஒன்று முடியாது, விசுவாசம் வெட்கப்படுத்தாது. கர்த்தர் வந்து பாருங்க, வேற எதையும் கேட்கறதில்ல, எந்த ஊர் நீன்னு கேட்கறதில்ல, நீ எந்த ஜாதின்னு கேட்கறதில்ல, நீ ஏழையா பணக்காரனான்னு கேட்கறதில்ல, நட்டையா குட்டையா கருப்பா சவப்பான்னு கேட்கறதில்ல. அதெல்லாம் முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு விசுவாசம் இருக்கா? அதனால்தான் இங்கே சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க, எவனோ, யாராக இருந்தா என்ன, விசுவாசிக்கிறானா, அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசங்கம் கிறிஸ்தவ பிரசங்கம். அது யாராக இருந்தாலும் சேர்ந்துரு, எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாலும், எந்த ஊரை சேர்ந்தவனாலும், எந்த நிறத்தை சேர்ந்தவனாலும், எவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அப்பேற்பட்ட ஒரு காரியம் விசுவாசம் என்கிறது. அப்போ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. 12 எல்லாருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, இரக்கத்தில் ஐஸ்வர்யவராக இருக்கிறார் அவர்களுக்கு. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதாவது கர்த்தருடைய நாமத்தை வாயினால் அறிக்கை செய்கிறவன், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவன், அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் இப்போ கவனிங்க, அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் 17 ஆதலால், இந்த ஆதலால் காரணத்தை சொல்கிறதுக்காக தான் வாசித்தேன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ எப்படி விசுவாசம் வருதான்? சாதாரண மக்களாக இருக்கிற நமக்கு விசுவாசம் என்கிற இந்த ஆவிக்குரிய மகத்தான சக்தி எப்படி வந்து நமக்கு கிடைக்கிறது, நாம் எப்படி அதை கொண்டு வெற்றிகரமாக வாழ்கிறதுன்றதை பற்றி பேசுகிறாரு. அதை பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, இது வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். விசுவாசம் ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. விசுவாசம் எங்கே இருக்குது? அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையிலே இருக்கிறது. அவருடைய பிரசங்கத்தை விசுவாச வார்த்தைன்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் மோசே அப்போ தான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு. முடிக்கும்போது தான் சொல்கிறாரு, இது ரொம்ப தூரத்தில் இல்லை, இது மர்மமானதும் கிடையாது, இப்போ நான் பிரசங்கித்து அதான பிரசங்கம் பண்ண அதன்படி செய்கின்றாரு. இங்கேயும் அந்த பிரசங்கத்தை வலியுறுத்துகிறாங்க பாருங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும்ங்கிறத அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும் பாருங்கள். ஏதோ வசனத்தை ஒரு ரெண்டு வசனத்தை எடுத்து டெய்லி 2 சொல்கிறதுனால விசுவாசம் வந்துடும் நாங்கள் சொல்லலை. சொல்கிறது நல்லது, ஏன்னா அதை சொல்லும்போது அந்த வசனத்தை இன்னும் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை பற்றி ஆழமாக அறிந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசுவாசம் கேள்வியினால் வரும் என்றால் அர்த்தம் என்ன? ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட்னா, ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அபவுட் த இன்டெகிரிட்டி ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையின் உண்மை உத்தமம்
இதை குறித்து கேட்டு இதன் பேரில் ஆழமான நம்பிக்கை உண்டாகுது பாருங்க, அதுதான் விசுவாசம். விசுவாசம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. கேள்வினால் விசுவாசம், கேள்வினால் வரணும்னா ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால அல்ல, ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அல்ல, ஏதோ பைபிளில் 2 அதிகாரம் டெய்லி வாசிக்கிறதுனால அல்ல, அப்படி சொல்லவே இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் வர்றதில்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் விசுவாசம் மட்டும் உள்ளத்தில் வர்றதில்லை. இந்த வெற்றி பெறக்கூடிய சக்தி இல்லை அவங்களுக்கு. வெற்றி பெற வைக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய சக்தி என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன், என்ன சொல்கிறதுன்றத புரிந்து கொள்ள. விசுவாசம் கேள்வியினால் வரும்னா, வெறும் சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால அல்ல, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால அல்ல, ஏதோ சில வசனங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அல்ல. என்னத்தை கேட்டாங்க அவங்க, என்னத்தை கேள்விப்படுறாங்க, எதன் மூலமாக விசுவாசம் வருது? கர்த்தர் நல்லவர், அவர் பொய்யுரையாதவர், அவர் சொன்ன அப்படியே நடக்கும், அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட நிறைவேறாமற் போனதே கிடையாது. அவருடைய வாயிலிருந்து வந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும், நிறைவேறாமற் போகவே போகாது அப்படிங்கிற நம்பிக்கை பிரசங்கத்தை கேட்க 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 அதிகமாக உண்டாகிறது. ஹலோ, அது உண்டாகலைன்னா சும்மா பிரசங்கம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது, சும்மா சர்மனைசிங் கேட்டு பிரயோஜனம் கிடையாது, ஏதோ 3 பாயிண்ட் சர்மன் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாதவர், பொய் உரையாதவர், அவர் வார்த்தை ஒன்று கூட நிறைவேறாமற் போனதே கிடையாது. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அவர் எனக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை, அவர் வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்கள், அவர் தன்னுடைய சித்தம் என்று வெளிப்படுத்தி இருக்கிற அத்தனை காரியங்களையும் என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றிய தீருவார், அவர் பொய்யுரையாதவர் அப்படிங்கிற நம்பிக்கை வாழ்க்கையில் உண்டானாதான் அதுதான் விசுவாசம் பாருங்க. அப்படி தான் விசுவாசம் உண்டாகிறது. நிறைய பேருக்கு அது உண்டாகிறது இல்லை. ஏன் தெரியுமா, அவள் கேட்கிறது விசுவாச வார்த்தை அல்ல, கேட்கறது விசுவாச வார்த்தை அல்ல. கர்த்தர் உன்னை கஷ்டப்படுறதுக்குனே பிறக்க வச்சிருக்கிறாரு. கஷ்டப்படுறது தான் உனக்கு கர்த்தருடைய திட்டம். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, 2 சட்டைக்கு மேலே இருக்கவே கூடாது. ஒன்று உடம்புல தொங்கணும், இன்னொன்று கொடியில் தங்கணும்னு. இப்படி ஒரு பிரசங்கத்தை நீங்கள் 30 வருஷம் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், 2 சட்டைக்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அரை வைத்து கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் தான் நமக்கு வாழ்க்கை. இதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு 30 வருஷம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அரை வயிறு கஞ்சி கூட கஷ்டம், அண்ட ஒரு குடிசை கூட கஷ்டம், பிளாட்ஃபார்முக்கு தான் வரணும். அப்புறம் ஏன்னா கேட்குற பிரசங்கம் அப்படி. எதை கேட்குறோம்? விசுவாச வார்த்தைனா என்ன? அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள்ன்றார். சுவிசேஷ பிரசங்கம் எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிற அவருடைய பாதங்கள் எவ்வளோ பாருங்க. சுவிசேஷம் வந்து நல்ல காரியங்களை அறிவிக்கிற ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் எவ்வளோ நம்ம நேசிக்கிறார், கர்த்தர் நம்ம எவ்வளோ அன்பு கூறுகிறார், எப்படி பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிறார், இந்த சங்கிலிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறார், அறுத்து போடுகிறார், நம்மை மேன்மைக்காக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள முடியாத கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார், அப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார். கீழே கிடக்க முடியாது, மேலே இருக்கும்படியாக. அதனால சொல்கிறார், கீழாயிராமல் மேலாய் இருப்பாய், வாலாயிராமல் தலையாய் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்குது. இதுதான் பாருங்க விசுவாசத்தை உண்டாக்கும். இதுக்கு பேர் தான் விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை உங்கள் வாயில் இருக்குது, உங்கள் இருதயத்தில் இருக்குதுன்றார். அப்போ இப்படிப்பட்ட பிரசங்கம்தான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த பிரசங்கம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். சொல்கிறாரு, விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். ஒருத்தர் அனுப்பலைன்னா ஒரு பிரசங்க இருப்போம், எப்படி பிரசங்கம் பண்ணுவார் கேட்குறாரு. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவாங்க, கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசியாதர் போனால் எப்படி கர்த்தரை நோக்கி
கூப்பிடுவார்கள் ரட்சிப்புக்காக. இது எல்லா விதத்திலையும் உண்மை. சுகத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் உண்மை, வெற்றி வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை. அதை ஒருத்தன் பிரசங்கம் பண்ணலைன்னா எப்படி ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள், எப்படி அதை புரிந்து கொள்வார்கள், எப்படி அதற்குள்ளே போய் சேரும், எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், எப்படி வாயை திறந்து அதை அறிக்கை செய்வார்கள், அதை தங்களுடையதாக சொந்தமாக்கி கொள்வார்கள், எப்படி இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி விசுவாசிப்பார்கள், எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எவ்வளோ ஒரு அற்புதமான விதத்தில் இதை விளக்குகிறார் என்பதை கவனிக்க வேணும். ரட்சிப்பு வரணும்னா ஒரு ஆள் போகணும், ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணணும், இதை அறிவிக்கணும், அந்த பிரசங்கத்தை ஜனம் கேட்கணும், கேள்விப்படணும், கேள்விப்பட்டதை விசுவாசிக்கணும், விசுவாசித்து அப்புறம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் தான் ரட்சகர்னு சொல்லி கூப்பிடணும், அவரை அறிக்கை செய்யணும், அப்போ தான் ரட்சிக்கப்படுவார்கள். அதே மாதிரி தான் சுகமும், அதே மாதிரி தான் வெற்றியும் விடுதலையும் வாழ்வும் எதிர்காலமும் எல்லாமே அப்படி தான் உண்டாகிறது. உலகத்தை விசுவாசத்தினால் உண்டாக்குன தேவன் இப்படி தான் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு அப்படித்தான் தருகிறார் என்று வேதவசனம் சொல்லுது. விசுவாசம் எவருக்கும் மேலே செய்யும். எவனோன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்கள். 11 வசனத்தில் வருது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு. 13 வசனத்தில் வருது, அவர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யாருங்கிறதுல லிமிட்டேஷனே கிடையாது, யார் வேணாலும் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்போ பிரசங்கத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுன்னு பாருங்கள். அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும்ன்றது வந்து ஏதோ ரெண்டு வசனத்தை கேலண்டர்லேருந்து வாசிட்டதுனால இல்லை. நிறைய பேர் வெறும் கேலண்டரில் தான் வாசிச்சுருக்குறாங்க, சிலர் அதை கூட வாசிக்கிறது இல்லை. கேலண்டர்லேருந்து இன்றைக்கி தங்க வாக்கியத்தை வாசித்துட்டோம் அப்படிங்கிறதுனால விசுவாசம் வந்துடாது. ஏதோ எங்கேயோ போய் ரெண்டு பிரசங்கத்தை கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் விசுவாசம் வராது. கர்த்தர் நல்லவர் என்பதை கேள்விப்படணும், கர்த்தர் அற்புதமானவர் என்பதை கேள்விப்படணும், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை கேள்விப்படணும், அவர் கிருபை உள்ளவர் என்பதை கேள்விப்படணும், கர்த்தருடைய கிருபையை கேள்விப்படணும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், செஞ்சு வச்சிருக்கிறார், எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்பதை கேள்விப்படணும். இப்படி கேள்விப்பட்டு இதற்கு உள்ளம் திறக்கப்பட்டு அவருடைய வார்த்தை ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது, எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற உறுதி உள்ளத்தில் உண்டாக வேண்டும். அவர் நல்லவர்ன்ற உறுதி உள்ளத்தில் உண்டாகணும், அவருடைய கிருபையை குறித்த நிச்சயம் உள்ளத்தில் உண்டாக வேணும், எனக்கு நல்லதை மாத்திரம்தான் அவர் செய்வார்ங்கிற நிச்சயம் உண்டாக வேணும். அந்த அதுதான் விசுவாசம், அப்படி தான் விசுவாசம் வருகிறது. அது உண்டாகாமல் சும்மா வசனத்தை ரெண்டு வசனத்தை வாசிட்டேன், ரெண்டு அதிகாரம் வாசிட்டேன், ரெண்டு பிரசங்கம் கேட்டேன்றதுனால விசுவாசம் வராது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர், கர்த்தர் உண்மை முத்தம் உள்ளவர், சொன்னது அப்படியே நிறைவேற்றுகிறவர், ஒரு வார்த்தை கூட வீண் போவதில்லை, விழாது, கீழே விழாது, அவர் சொன்னால் அது அப்படி ஆகும். இது இதை கேட்கறதுனால தான் வரும். இதை கேட்காம வேற ஏதாவது கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹலோ வராது விசுவாசம். அதுதாங்க, இதை கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். எது உங்களுக்கு உண்டாகணுமோ அதை குறித்த காரியங்களை கேட்க வேண்டும். ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, இப்போ நேற்று ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போயிருந்தேன், இங்கே வர்ற ஒரு 15 வருஷமாக குழந்தைகள் இல்லை, இப்போ அவருக்கு 55 வயசு குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்சம் தூரத்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்தாங்களாம், எங்கேயோ பச்சுமா டிவிலேயே பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. வந்துட்டு சொல்கிறாருங்க, வந்த உடனே நம்பிக்கை, இங்கே வந்து தாங்க எனக்கு நம்பிக்கையே வந்தது ஏதாவது நடக்கும்னு அப்படிங்கிறார். அது கூட வரலைன்னா ஒரு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நம்பிக்கை கூட உண்டாக்காத பிரசங்கருக்கு சோறு போட்டு கூட பிரயோஜனம் இல்லை, சம்பளம் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. அதுவும் கத்தர் பாசா இருக்கிறதுனா ரொம்ப கரெக்டாக இருக்கும், கரெக்டான பாசா அவர், நல்லா பண்ணால் நல்லாவே கொடுக்குறாரு, பண்ணாமல் டிமிக்கி அடித்தாலும் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறான்றது. எத்தனையோ பேர் வர்றாங்க, தலை குனிந்தவர்களாய், நம்பிக்கை அற்றவர்களாய், நம்பிக்கை இழந்தவர்களாய், எல்லாத்தையும் இழந்தவர்களா, வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாக வர்றாங்க. விசுவாச வார்த்தைங்கிறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது பாருங்கள். விசுவாச வார்த்தைங்கிறது எத்தனையோ பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கு இங்கே, அதுதான் சாட்சி.
விசுவாச வார்த்தைங்கிறது வந்து கேட்கும்போது தலை நிமிருகிறது. குனிந்த தலை நிமிர வேண்டும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நம்மளை மீட்பார், நம்முடைய கடன்லேருந்து நம்மளை விடுவிப்பார், நம்முடைய இல்லாமையிலேருந்து நம்மளை விடுவிப்பார், குறைவிலேருந்து நம்ம விடுவிப்பார், நம்மளை மேலே கொண்டு வருவார். கர்த்தர் நமக்கு வழியை வச்சிருக்கிறார். நமக்கு தெரியாத 1000 வழி அவர்கிட்ட இருக்குது. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானதுக்கு அதிகமானவர் அவர் அப்படிங்கிறது வருது பாருங்க, அது வழங்குது பாருங்க. அந்த கேள்விதான், அதை கேட்கறதுனால தான் விசுவாசம் உண்டாகிறது. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? அதை கேட்கணும். வந்த உடனே தான் நம்பிக்கையாக வந்ததுன்றார். அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன் போன்றார். ஏன்னா எப்பவும் கோயிலில் இருக்கலாம் இல்லை, அதே தெருவில் வந்துட்டேன் அப்படிங்கிறார். அவங்க சாட்சியை கேட்க அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்தது. என்ன ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும், அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்கள். கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நான் ஒன்றும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியில்லை. நான் செய்தேன்னு சொல்லவே மாட்டேன். நான் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு. நான் ஒரு பிரசங்கியார், ஆனால் ஒன்று செய்ய முடியும், விசுவாச வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண முடியும். எங்கிட்ட ஒன்றும் கிடையாது பாருங்கள், தேவனுடைய கிருபை, அதை பிரசங்கம் பண்ண முடியும். விசுவாசம் உண்டாகிற மாதிரி பிரசங்கத்தை பண்ண முடியும். விசுவாசத்தை உள்ளத்தில் உண்டாக்குற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியும். அவர்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாகி, அதுக்கு அவர்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகி, கர்த்தருடைய தயவையும் இறக்கத்தையும் அவருடைய மேன்மையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள்னு சொன்னால் நடக்கிறதே வேற, என்ன வேணால் நடக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்ன்றத லேசாக எடுத்துக்கூடாது. ஏதோ போனேன் கேட்டேங்க, எங்கே விசுவாசம் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்ன கேட்டீங்க? ஹலோ, நான் சில கூட்டங்களுக்கு போயிருப்பேன், கூட்டம் இங்கே நடந்துகிட்ருக்கோம், இவர் பிரசங்கம் பண்ணிருப்பார், அங்கே வடை தின்னுட்டு இருப்பாங்க, அப்படியே கடலை தின்னுக்கிட்டு வடை தின்னுட்டு இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு. ஆ கேட்டேங்க, நானும் வந்தேன், தெரியும் என்ன பிரசங்கம் பண்ணிங்கன்னு தெரியும் எனக்கு. அதான் நான் கேட்டிருக்கேன்ல, நிறைய அதெல்லாம் கேட்டிருக்கேன், அந்த பிரசங்கம்லாம் கேட்டிருக்கிறேன். அதனால தான் விசுவாசம் வரல. விசுவாசம் எப்படி வரும்? உள்ளத்தில் ஆழமாக பதியணும். என் கர்த்தர் நல்லவர், எனக்கு நிச்சயமாக செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு அதை நிச்சயமாக செய்வார், அவர் எனக்கு நடக்கும், எனக்கு வாசலை திறப்பார், எனக்கு நடக்காத காரியம் கூட எனக்கு நடக்கும், எவனுக்கு நடக்காத காரியம் கூட எனக்கு நடக்கும்ன்ற உள்ளத்தில் உண்டாகணும். அதுதான் விசுவாசம் கேள்வியினால் வரும்ன்றது. இது ஒரு விசேஷமான ஒரு கேள்வி, அதனால தான் சொல்கிறார் பாருங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா சொல்கிறானா? எவ்வளோ பேருக்கு சொன்ன யார் விசுவாசிக்கிறா? இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஆனால் விசுவாசியாதவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? இங்கேயே கூட கொஞ்சம் பேர் இப்படி இருந்து உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்கிறார் கேட்கலாம். நானும் எல்லா பிரசனத்தையும் கேட்டிருக்கேன், இவருதையும் கேட்டலன்னு தான் வந்தேன். பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. இன்னும் 10 தடவை வந்து உட்காந்தாலும் இந்த ஆட்டிடியூடில் வந்து உட்காந்தா ஒன்றுமே நடக்காது. வந்து உட்காரும் போதே ஆண்டவரே என் இருதயத்தை திறக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் தேவை, என் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றித்தரணும் ஆண்டவரே, உம்மால் தான் முடியும், உங்களுடைய வார்த்தை எனக்கு அனுப்பும், உலகத்தையே உண்டாக்குனீரே, என் உலகத்தை உண்டாக்கும் உங்களுடைய வார்த்தையினால், அந்த அதிசயிக்கத்தக்க அமேசிங் வேர்ட் ஆஃப் காட், அமேசிங் ஃபெய்த்து எனக்குள்ளே உண்டாகட்டும், உலகத்தை உண்டாக்குன விசுவாசத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே, என் எதிர்காலத்தை மாற்றித்தாரும் அப்படின்னு வந்தால் நிச்சயமாக நடக்கும். அந்த விதமான கேள்வி விசுவாசம் கேள்வினால் வரும்னா அந்த விதமாக கேட்கணுங்க, சும்மா கேட்கறது இல்லை. சும்மா வந்தேங்க, நானும் 3 மாதமாக வரேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. நான் சொன்னே, நான் 3 மாதம் வந்தீங்கன்னா அதாவது ஆகணும். யாராவது அட்டனன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா? கிடையாது. நீங்கள் எப்படி கேட்குறீங்க? அதனால தான் நாங்கள் குறியாக இப்படி பிரசங்கம் பண்ணுறோம், உள்ள விசுவாசம் உண்டாகிற மாதிரி பிரசங்கத்தை பண்ணுறோம். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தி, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அவனியில் நானே,
சரீரம் களைந்தீ எங்கள் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீ கட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்து உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரே ரவணியில் நானே எங்கள் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீ இந்த இன்பஸ்தீரம் களைந்தீ எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீ சந்தோஷத்தாலிடை காட்டினீர் உள்ளளவும் புகழ்ந்து உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரேன் அவனியில் நானே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த இன்பஸ்தீரம் சகல